வெங்கடேஸ்வரன், மணிப்பால் ஹாஸ்பிட்டல், சேலம். டெங்கு காய்ச்சல் நமக்கு எப்படி வருது? டெங்கு காய்ச்சலானது ஃப்ளேவி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலமா வருது. இந்த வைரஸ் ஆனது ஒரு கொசுவில் இருந்து ஈடிஸ் அப்படிங்கிற கொசு மூலமா நமக்கு வருது. இந்த ஈடிஸ் அப்படிங்கிற இந்த மஸ்கிட்டோ, இந்த கொசுவானது நல்ல தண்ணி எங்கெங்கெல்லாம் சேருதோ அங்கங்கெல்லாம் இந்த கொசு உற்பத்தி ஆகும். உதாரணமா மழைத்தண்ணி, மழைத்தண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து தேங்கி நிற்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த உரல், அம்மிக்கல், இதுல எல்லாம் மழைத்தண்ணி தேங்கி நிற்கும். அதே போல நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற சட்டி பானை, அதுல இந்த மழைத்தண்ணி தேங்கி நிற்கும். அதே போல நீங்க நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற தென்னை மட்டை, தென்னை மட்டையில இந்த இது, இந்த நல்ல தண்ணி தேங்கி நிற்கும். அதே போல நமக்கு பூத்தொட்டி, வீட்டுக்கு வெளியில இருக்கிற பூத்தொட்டி, இந்த பூத்தொட்டியில நமக்கு நல்ல தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ இப்போ இந்த தேங்கி நிற்கிற இந்த நல்ல தண்ணியில உற்பத்தி ஆகிற இந்த கொசு ஈடிஸ் அப்படிங்கிற இந்த கொசு மூலமாக நமக்கு ஃப்ளேவி வைரஸ் பாதிக்கப்பட்டு அந்த கொசு நம்மளை கடிச்சா நமக்கு டெங்கு காய்ச்சல் வருது.